நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீன் பிடிக்கிறது வலை வாங்கினுக்கிறோம். போயிட்டு புதுசாக வலை போடுவோம். ஆல்ரெடி நம்ம ஏரியில் முள் ஏரியில் விட்ட வலைலாம் கிழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம புது வலை வாங்கிட்டு வந்துருக்கோம். அந்த வலை தான் போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்தோம். நம்ம ஒரு அரை கிலோ பிரிச்சிட்டோம். ஏன்னா அரை கிலோ புதுசாக வைக்குவோம். ஏன்னா முள் ஏரியா எனக்கு கிழிஞ்சு போயிடும். அதனால் ஒரு அரை கிலோ மட்டும் ஃபஸ்ட்டு போடுவோம். இந்த வலை இப்போ நம்ம அடிக்க ஒரு மேல் கவுரு ஈயெல்லாம் போடணும். எப்படியும் அது ரெண்டு நாள் ஆயிரும். ஏன்னா ஒரே இடத்துல உக்காந்து கோக்கணும். இடுப்பு வலி, கை கால் வலியெல்லாம் வந்துடும். எப்படி கோக்குறோம் அப்படின்றத வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஈயம். இதை நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணி சின்ன சின்னதாக வாயில் கடித்து போடுவாங்க. நம்ம கட்டிங் மேலே கடிச்சு போடுவோம். இதுதான் இந்த ஈதை நம்ம போடுவோம். இது மேல் கவர். இந்த மேல் கவர் வந்து அது வேறு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது நம்மக்கிட்ட, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட். அதில் போட்டு தான் போடுவோம். எல்லாம் முறைப்படி காட்டுறோம். இப்போ நம்ம கோக்க போகிறோம். இப்போ நம்ம வலை போட ஆரம்பிச்சிட்டோம் நண்பர்களை. பார்த்திங்கன்னா இதை பாருங்க, இப்படி தான் கோக்கிறது. கீழே இருக்கிறத எடுத்து ஒவ்வொன்றா கோப்போம். லாஸ்ட் இருக்கிறது எங்க பாருங்க நண்பா, இப்படி தான் கோக்கணும். ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே லாஸ்ட் வரையும் கோக்கணும். கோப்பு இதே ப்ராசஸ் தான். லாஸ்ட் வரையும் இதே ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ்ல தான் நாம் வலை கோக்க போகிறோம். கொஞ்சம் கரெக்டாக கோக்கணும். ஏன்னா அது வலைலாம் மெலிசை விடுதுன்னு டக் டக்குன்னு அத்துரும். அக்கா அதுக்குன்னு அது ஒரு வேறு வலிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபஸ்ட்டு இதை பார்க்குவோம். பாருங்கள் இப்படி தான் லாஸ்ட் ஒன்லையும் எடுத்து கரெக்டாக கோத்துட்டு வரணும். ஏன்னா ஒன்று எதனா மாற்றி நீங்கள் கோத்துட்டு போயிட்டீங்கன்னா கூட ஜெருப்பு முடியாது. கவுரு வந்து ஜெருப்பு முடியாது. திருப்பி ஈயும் போட முடியாது. பாருங்கள் இப்படி தான் வணக்கம் வில்லேஜ் ட்ரீம் பாய்ஸ். இப்போ நம்ம வலைக்கு அடிக்க ஒரு போட்டாச்சு. அன்றைக்கி அதில் கோத்த மாதிரியே பார்த்திங்கன்னா கோத்துட்டு ஒவ்வொரு முளத்துக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஈத்தை வந்து கட் பண்ணி போடணும். இங்கே பாருங்க, இவ்வளோ வலைக்கு நம்ம போட்டாச்சு. இப்படி தான் ஒவ்வொரு முளத்துக்கும் அந்த அளவு லூஸ் வச்சு நம்ம போட்டுடணும். பாருங்கள் இப்படி தாங்க போடணும். போட முடியல, வீடியோ எடுக்க முடியல. போட்ட அப்புறம் பாருங்கள், பார்த்தாலே தெரியும். பாருங்க இப்படிதான் ஈயம் அடிக்கணும். பூரா ஈயம் அடித்தாச்சு. அதே போல் தான் மேல் கவரம் அப்படியே ஜெருப்பிட்டு ஒரு ஒரு மலத்துக்கு இது மாதிரி முடிச்சு வச்சிடணும். எப்படி யாராருக்கு எந்தெந்த ஸ்டைலில் முடிச்சு விடுதோ அந்த ஸ்டைலில் முடிச்சு வச்சா போதும். இதே மாதிரி ஒரு ஒரு மலத்துக்கு இது மாதிரி முடிச்சு வச்சுருங்க. பாருங்க இது மாதிரி முடிச்சு முடிச்சு வச்சுட்டு தேவையான அளவு லூஸ் வச்சு அப்படியே போட்டு போக வேண்டியது தான். வலை ரெடிங்க. அவ்வளோதான். இப்போ ரெக்கை கட்டிட்டு தெர்மோகோல் காட்டிட்டு வலை விட்டு மீன் பிடிக்க வேண்டியது தான்.